வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைவ் குவஸ்டின் பல நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை துவையல். முருங்கைக்கீரை துவையலுக்கு தேவையான பொருட்கள், முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு அலசி ரெடி ஆகி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம், புளி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க, பூண்டு 10 பல்லுலேருந்து ஒரு 15 பல், குண்டு மிளகாய் ஒரு 5 இல்லை 6, கடலப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை துவையல் நான் சட்டியில் சேர்ப்புறேன். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை இறக்கிடுங்க. அடுத்தது முருங்கைக்கீரை தனியாக வச்சிட்டப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பூண்டு, பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க. காஞ்சி மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு புளி சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிடுங்க. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம வதக்கி வச்ச கீரை ப்ளஸ் இப்போ வதக்கினா வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஆற வச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு முருங்கைக்கீரை துவையல நம்ம தாளிச்சுக்க போகிறோம். வாங்க, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை ஆல்ரெடி நம்ம வதக்கியாச்சு, இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நான் களி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு கூட பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான உணவு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.